ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினத்தோறும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி தான். ஒரு சிலரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் என்ன, அதாவது என்ன விஷயமோ வந்து அதை மட்டும் சொல்லுங்கள், லென்த்தாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, உங்களை அதாவது நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஒரு ட்ரிங்கே நம்ம மேக் பண்ணுறோம், ஒரு ரெசிபி மேக் பண்ணுறோன்னா அதை எப்போ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம், எந்த டைம் சாப்பிடலாம், யாராரு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அதனால நம்மளுக்கு என்ன நன்மைகள், அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றும் கமெண்ட்டில் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பதில் இல்லாமல் நான் டீட்டெயிலாக கொடுத்துறேன். ஒரு சில ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதன்ட்டு இல்லை, நீங்கள் எந்த வீடியோவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது வந்து கரெக்டாக ஃபாலோ. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன், இது வந்து நீங்கள் காலையில் குடிங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிங்கன்னு சொல்லியிருப்பேன். சிஸ்டர் இது எப்போ குடிக்கும் என்கிட்ட, நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா இருக்கும், அதனால தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நான் வந்து சும்மா வேணும் அருவை போடணும், உங்ககிட்ட வந்து மணிக்கணக்கில் உட்காந்து இது ஒன்றையுமே திருப்பி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஒன்று மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதை டீட்டெயிலாக இருந்தால் தான் உங்களுக்கும் புரியும், அதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குடிக்கலாம், என்ன அப்படிங்கிறது எல்லாமே, எப்படி மேக் பண்ணலாங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், ரொம்ப வேண்டாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 பல் பூண்டு, சின்ன சின்ன பல் பூண்டாக வந்து தட்டி சேர்த்துருக்கேன். இது எனக்கு ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு வரமிளகா, இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஜூஸ் வரும், அதுக்காக நான் பெரிய டம்ளரில் இது கொஞ்சம் வேகணும்ல, அதுக்காக நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா அலசிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அலசிட முடியாது, முருங்கைக்கீரையை பொறுத்தளவு, முருங்கைத்தலையை. அதனால் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தண்ணியில் வச்சு நல்லா அலசிட்டு, இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 கொத்தளவு நான் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்தளவுனாச்சும் இருக்கணும் கீரை, அப்போ தான் அதுலேருந்து நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நம்மளுக்கு ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு நீங்கள் 2வது கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், ஆனால் நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வேகட்டும் அப்படிங்கிறக்காக, குடிக்கிறதுக்கு இந்த சூப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எப்போவுமே இந்த மாதிரி கீரை அதெல்லாம் செய்கிறப்ப வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அதனால் ஓப்பன்லேயே வச்சு இந்த வேக வைக்கணும், ஏன்னா கீரை வந்து கருத்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, அதுக்குன்னு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை, ஒரு 7 நிமிஷம் அந்த மாதிரி சிம்மில் வச்சு விட்டுருங்க, அதே கரெக்டாக இருக்கும். ரொம்ப வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி வடிச்சிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு வந்து எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா இது கூட நீங்கள் பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெப்பர் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஏன்னா நான் ஒரு வரமிளகா சேர்த்ததுனால நான் வந்து இன்றைக்கி பெப்பர் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிருக்கு ஜூஸு, கலரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி மேக் பண்ணிடலாம். உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ரெகுலராக வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா நிழலையே காய வச்சுருங்க, ஒரு பேப்பரை விரித்து க்ளீன் பண்ணி அதை காய வச்சுருங்க. அந்த தலையை பார்த்திங்க, அந்த இலை இருக்குல்ல அதை வந்து காய வச்சுருங்க. அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் காய வச்சிங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும். அதை எடுத்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ்லேயெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் பொடி கூட பண்ணிக்கலாம், பொடி பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரியே மேக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நிறைய விதமாக வந்து இந்த இது நம்ம மேக் பண்ணலாம் இந்த ட்ரிங்க்கு. நீங்கள் அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி குடிச்சிக்கலாம், செம சூப்பராக இருக்கும். நம்ம சூப்பெல்லாம் வைப்போம்ல அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், குடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து 3 நேரம் குடிக்கலாம், அதாவது காலையில் மதியம் நைட்டு 3 நேரமே குடிங்க.
நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடியே அதை குடிச்சுக்கலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பசி, அந்த நம்ம அதிகமாக சாப்பிட்றது லெவல் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோம். அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குடிச்சுக்குங்க. மூணு நேரம் குடிச்சிக்கலாம். இது ஒரு மூணு நாள் குடிங்க. மூணு நாள் அதாவது தொடர்ந்து வந்து மூணு நாள் மூணு நேரம் ஒவ்வொரு டம்ளர் வந்து நீங்கள் குடிச்சுக்குங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு நேரத்துக்கு கூட நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு லைட்டாக சூடு கூட பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பவுடர் மாதிரி நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸி. நம்ம கொதிக்கிற தண்ணியில் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து அதாவது கொதிக்க கொதிக்க கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு பூண்டும் போட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பரோ சால்ட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஹனி சேர்த்துக்கலாம். எனக்கு ஹனி சேர்த்தா பிடிக்காது. நீங்கள் பெப்பர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூப்பர்லாம் குடிப்போமே. அந்த மாதிரி எனக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இனிப்பாக குடிக்கிறதுலாம் அவ்வளோக்கா பிடிக்கிறது கிடையாது. எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காரசாரமாக இருந்தது அந்த மாதிரி குடிக்கிறது தான் பிடிக்குது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பு மாதிரி ஒரு சில ஐட்டங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் உப்பு சேர்த்துக்குவேன். முடிஞ்சளவு உப்பு பெப்பர் அந்த மாதிரி சேர்த்துக்குவேன். உப்பு மட்டும்தான், பெப்பர் கூட அவ்வளோக்கா எடுத்துக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். சும்மா டேஸ்ட் நமக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி உன்னால் குடிக்க முடியுதோ அந்த மாதிரி இதே மாதிரி தான் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மாதிரி அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. கொஞ்சம் நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது பண்ணிட்டு கூட நம்ம வந்து அந்த ட்ரிங்கை குடிச்சிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேணுன்னா குடிக்கலாம். 6 வயசு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே குடிக்கலாம். அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து இதை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பை.